தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்று ஒரு புதிய நாளை கொடுத்த கிருபைக்கு தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். இன்று ஒரு வசனத்தை நாம் தியானிப்போமா? இன்று தியானிக்கக்கூடிய வசனமானது ஏசாயா 45:17. நீங்கள் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். அழகான வார்த்தை. நீங்கள் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் வெட்கப்படாமல் கலங்காமலும் இருப்பீர்கள். வெட்கப்படாமல் என்றால் என்ன? நாம் சில காரியங்கள் செய்யும் பொழுது நமக்கு விரோதமாக சில காரியங்கள் நடக்கும். அதன் அப்பொழுது நாம் தோல்வியடையும் போது, அந்த காரியம் சரிவர நடைபெறாத போது நாம் வெட்கப்பட்டு போவோம். இந்த காரியம் இப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்திருப்போம், ஆனால் அது நேர்மாறாக நடக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நாம் வெட்கப்பட்டு போவோம். அந்த மாதிரி நேரங்களில் கர்த்தர் அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் வெட்கப்படாமல் இருப்பீர்கள். அவர் நம்மை நம்மோடு இருக்கிறார். நமக்கு துணையாக, கேடகமாக, கோட்டையாக, அரணாக, பாதுகாப்பாக அவர் இருந்து அந்த காரியத்தை வாய்க்க செய்கிறார். இதோ புதிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன அன்பி பழுதப்பிதா, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் அவருடைய கரம் இருந்து வழிநடத்துகிறது. நானே அதிசயங்களை அற்புதங்களை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி, வசனத்தின்படி, தேவன் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் நமக்கு நம்மோடு இருந்து அனுகூலம் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக, கலங்காமல் இருப்பீர்கள். சில சவாலான நேரங்கள், சில துயரமான நேரங்கள், சில கலக்கமான நேரங்கள், சில சங்கடங்கள், சில துயரங்கள், சில இடர்பாடுகள், தோல்விகள், அந்த மாதிரி நேரங்களில் நாம் கலங்கி போவோம். எப்படி நாம் சமாளிக்கப் போகிறோம்? எப்படி நாம் வெற்றி காணப்போகிறோம்? எப்படி நாம் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கப் போகிறோம் என்ற சில இடர்பாடான நேரங்களில் நாம் கலங்கி போகிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று சொன்ன தேவ வசனத்தின்படி நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி அவரை விண்ணப்பித்து ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருக்க செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே அவரை போற்றுவோம், புகழ்வோம், அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவோம். இந்த சிறு பிரசங்கத்தை முடித்துக் கொள்கிறேன். ஆமேன்.